ஏழே நாளில் ரெண்டு கிலோ அளவுக்கு உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆரோக்கியமான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய உடல் எடையை ஏழே நாளில் ரெண்டு கிலோ அளவுக்கு நிச்சயமாக குறைக்கும் இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல் எடையை நீங்கள் வெயிட் போட்டு பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா ஏழு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் ரெண்டு கிலோ அளவுக்கு உடல் எடை குறைந்திருக்கும் தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு தொப்பை இது எல்லாத்தையுமே அப்படியே குறைக்கும் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி நம்ம இன்னைக்கு ஒரு விதையை பயன்படுத்தி தான் உடல் எடையை குறைக்க போகிறோம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த டிப்ஸ் நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி கூட நினைப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது விதையினுடைய வித்தியாசத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க நிச்சயமா உங்களுடைய உடல் எடை ரெண்டு கிலோ அளவுக்கு குறையும் இப்போ முதல்ல இந்த விதையினுடைய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் ஏன்னா இன்னைக்கும் கடைகளில் வந்து பாத்தீங்கன்னா சியா விதை அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஜா விதை தான் தருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாம தான் இன்னைக்கும் இருக்காங்க இந்த வீடியோனுடைய இடது பக்கத்துல இருக்கிறது சப்ஜா விதை அடர்ந்த கருப்பு நிறத்துல இருக்கும் திருநீற்று பச்சை இலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளசி வகையை சார்ந்த செடியினுடைய விதை தான் இது கிட்டத்தட்ட இதை நம்ம சாப்பிடும்போது அந்த துளசி ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் சுவை அப்படிலாம் எதுவுமே கிடையாது பார்க்கறதுக்கு எள்ளு மாதிரி தான் இருக்கும் இந்த சப்ஜா விதை ஆங்கிலத்துல பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே இந்த வீடியோனுடைய வலது பக்கத்துல இருக்குது சியா சீட்ஸ் அதாவது சியா விதைகள் இதனுடைய நிறம் கருப்பு சாம்பல் வெள்ளை மூன்று நிற விதைகளும் கலந்த மாதிரி இருக்கும் இது பார்ப்பதற்கு எள்ளு போல தான் இருக்கும் ஆனா அதை விட சின்ன சைஸ்ல இருக்கும் சப்ஜா விதைகளை தண்ணீர்ல ஊற வச்சு தான் சாப்பிட்ணும் ஆனால் சியா விதைகளை தண்ணீர்ல ஊற வச்சு சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது தண்ணீர்லையும் ஊற வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து வறுக்காம அதை வந்து பொடி பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதாவது தோசை செய்யும்போது அது மேல வந்து நம்ம ஒரு பொடி மாதிரி தூவிட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா சேலல்ல பொடி மாதிரி தூவிட்டு சாப்பிட்லாம் இது ரெண்டுமே உடல் எடையை குறைக்க தான் செய்யும் ஆனால் எது அதிகமான அளவுகளில் வேகமான முறையில் உடல் எடையை குறைக்கும் அப்படின்றது தான் முக்கியமாக நம்ம இதில் பார்க்க போகிறோம் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சப்ஜா விதை உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் முக்கியமாக வெயில் காலங்களில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது கவனித்து பாத்தீங்கன்னா ஃபலுடா சர்பத் இந்த மாதிரியான எல்லா ட்ரிங்குலுமே வந்து கலந்துருப்பாங்க இதில் அதிகப்படியான விட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் இருக்குது சருமம் மற்றும் கூந்தலுக்கு ரொம்பவே நல்லது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை நல்லா சுத்தம் செய்யும் ஆனால் சப்ஜா விதைகள் வேகமாக உடல் எடையை குறைக்காது பொறுமையாக தான் வந்து குறைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ குறைக்கணும் அப்படின்னா ஒரு மாசம் வச்சும் எடுத்துக்கும் அதுவே நம்ம வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சியா விதைகளை பற்றி பார்ப்போம் இதில் அதிகப்படியான புரதங்கள் இருக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது குறைந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்டிற்கு அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கு ஜீரண சக்தியை நல்ல மேம்படுத்தும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இதை வந்து எடுத்துக்கலாம் முக்கியமா தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா இது வந்து கான்ஸ்டிபேஷனை வந்து சரி செய்யும் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்து உடல் இயக்கத்தை வந்து சீர் செய்யும் வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வேகமாக வெளியேற்றும் வயிறை நல்லபடியாக சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் சகிப்புத்தன்மையும் தரும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் சரி இதை இப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் இப்ப ரெண்டு கிளாஸ் எடுத்துங்க இப்போ இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை சேர்த்துக்கங்க அடுத்ததாக வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்ல சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க இப்போ இதை முழுகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க இப்போ கவனிச்சு பாருங்க சப்ஜா சீட்ஸு அந்த கிளாஸ்க்கு அடியில் போய் அப்படியே தங்கிவிடும் அதே சியா சீட்ஸு மேலே வந்து மிதக்கும் இந்த சப்ஜா சீட்ஸு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே அப்படியே வந்து சட்டுன்னு ஊறி வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சப்ஜா சீட்ஸ கவனிச்சு பாருங்க நல்ல ஜெல் ஃபார்ம்ல இருக்கும் கிட்டத்தட்ட ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னா எப்படி ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதுவே சியா சீட்ஸ பாருங்க ரொம்ப ஜெல் ஃபார்ம்ல இருக்காது ஒரு லைட்டான ஜெல் ஃபார்ம்ல இருக்கும் ஆனா எட்டட்ட அந்த விதைகள் வந்து சட்டுன்னு ஒட்டாது எட்டட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் இதே இப்ப நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாக்கலாம் இப்போ இதுல பாதி எலுமிச்ச பழ ஜூஸ் வந்து ரெண்டுத்திலயுமே பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதுல பாதி அதுல பாதி அடுத்ததாக சுவைக்கேற்ப தேன் சேர்த்துக்குங்க இதுவே சர்க்கரை நோய்க்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா தேனை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க மறுபடியும் இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க ஸ்டெப் பண்ணமோ ஒரே மாதிரி தான் அதாவது ரெண்டு விதைகளுமே ஒரே மாதிரியே எடுத்துக்கலாம் நான் சொல்கிற மெத்தடில் அதனால ரெண்டுத்துலையுமே சமமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் முழுக்க அப்படியே குடிக்கலாம் சியா சீட்ஸோ சப்ஜா சீட்ஸோ வந்து அதுக்குன்னே ஒரு தனியான சுவை எதுவுமே கிடையாது சப்ஜா சீட்ஸில் மட்டும் அந்த துளசிக்கே உரிய ஒரு நறுமணம் இருக்கும் அவ்வளோதான் இதுல நம்ம சேர்க்கிறோம் இல்லையா அந்த எலுமிச்சை பழம் தேன் அதனுடைய சுவை மட்டும் தான் உங்களுக்கு சாப்பிடும் போது தெரியும் நல்ல ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே வந்து குடிச்சிடணும் எப்ப குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயத்துல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக உடல் எடையை வேகமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வலது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சியா சீட்ஸை வந்து நம்ம காலையில வெறும் வயத்துல குடிக்கிறது ரொம்ப நல்லது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பிரஷ் பண்ணுங்க வாயை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நார்மல் தண்ணீர் குடிங்க அப்புறமா இதை குடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது இதை குடிச்சிட்டு டீ காஃபி அந்த மாதிரி எதுவும் குடிக்காதீங்க குடித்தாலே வயிறு திம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் டீ காஃபி சாப்பிடணுன்ற எண்ணமும் வராது ஆனால் இப்போ காலையில் ஒரு ஆறு மணிக்கு இதை நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏழு மணிக்குள்ளே மினிமம் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணியராச்சும் நீங்கள் வந்து குடிச்சிருக்கணும் அந்த மாதிரி குடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே சமயத்தில் உடம்பு நல்ல வியர்க்க ஆரம்பிக்கும் எக்ஸசைஸ் டயட் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது இதில் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை கம்ப்ளீட்டா வந்து சரி பண்ணிவிடும் அந்த தொப்பையை வந்து முழுமையாக கரைத்து வெளியேற்றும் இது நீங்க ஒரு வாரம் கண்டினியூவா இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கண்டினியூவா சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறமா உங்களுடைய வெயிட்டை வந்து செக் பண்ணி பாருங்க நிச்சயமா ரெண்டு கிலோ அளவுக்கு கன்ஃபார்மாக வந்து குறைஞ்சிருக்கும் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் அதுக்காகவும் ஒரே இடத்துல நம்ம உட்காந்து வேலை பார்க்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் எங்கேயாவது சும்மா அப்படியே வீட்டுக்குள்ளேயே கூட அந்த மாதிரி நடக்கிறது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி நடக்கலாம் தாராளமா அதனால இந்த சப்ஜெக்ட் சீட்ஸாக இருக்கட்டும் சியா சீட்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மளிகை கடையில் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் ஆனா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சியா சீட்ஸை வாங்கி பயன்படுத்துங்க வலது பக்கத்துல தான் சியா சீட்ஸ் மறுபடியும் சொல்றேன் அதே மாதிரி நீங்க கடைகளை வாங்கும் போதே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சு பார்த்து வாங்குங்க அப்பதான் நான் சொன்ன மாதிரி பலன் கிடைக்கும் ஒரே வாரத்துல சப்ஜெக்ட் சீட்ஸ் ஆர்த்திங்கன்னா ரெண்டு கிலோ குறையறதுக்கு மினிமம் ஒரு மாசம் ஆகும் அதுவே நீங்கள் சேசீட் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு கிலோ குறையத்துக்கு ஒரு வாரமே எடுத்துக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ